உங்களுடைய ஃபேவரட் என்பி தேஜா மற்றும் அதிர்ச்சி அருண் நடிச்சிருக்கிற கல்லூரி சாலை வெப் சீரிஸ் நம்ம பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டிலுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிளாக்ஷிப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. ஸோ தமிழ் சினிமாலையும் எடுத்தாலுமே சரி, தமிழ் ஆல்பம்ஸ்லையுமே டாக்ஸுக்கு ரிலேட்டபுளாக நிறையா சாங்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் ஃபாலோ ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஆல்பம், ஸ்பெஷலாக வந்து பப்பீஸ்க்கும் பப்பி லவ்வர்ஸ்க்காகவும். ஸோ அந்த டீம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. பாட்டில் நடித்து டான்ஸ்லாம் ஆடி இருக்கிற ரேகா நம்ம கூட இருக்காங்க. டிரெக்டர் யத்தீஷ் நம்ம கூட இருக்காரு. க்ரோ ப்ரொடியூசர் விக்ரம் இருக்காரு. ஸோ இவங்க வந்து இப்படி பவ்யமாக இருக்கிற மாதிரி அமைதியான பீப்புள் கிடையாது. இன்டர்வியூ ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர கலையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளே இருக்கலாமா இல்லை அவங்களே இந்த வீடியோ பண்ணலாமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன், யார் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க? ஸோ நீங்கள் எல்லாருமே? ஆமாம்மா, டீமே. ஆ, கொஞ்சம் 10 மினிட்ஸ் முன்னாடி இருந்து நீங்களும் கேங்கில் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி இந்த சாங் பற்றி லாக்டவுனில் வெட்டியாக வீட்டில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, நம்மளும் ஓப்பனாக பேசுறீங்க. ஆமாம், ஓகே. அந்த மாதிரி டைமில் வந்து நானும் ரேகாவும் நிறையா ஏதாவது பண்ணணும் பேசிட்டே இருப்போம், ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டோம். யூடியூப் சேனலில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. சும்மா பேசுவோம், அப்புறம் விட்டுருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு பேசுவோம், அப்படி விட்டுருவோம். இப்படி இப்படியே பேசி பேசி ஒரு 3 வருஷம் ஆச்சு. சரி, இந்த லாக்டவுனில் வந்து 3 வருஷம் முன்னாடி எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. அந்த சாங் இங்கே வந்தப்போ போட்டு காமிச்சாங்க. ஸோ அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பம் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ ரேகா உங்க இன்டர்நேஷ்னல் ஆல்பம்லாம் இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி தானே என்னையும் சொல்லி மனசு தேர்ந்து வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒத்துக்கல்ல இல்ல அவங்க எக்ஸ்பிரஷன் தேடி கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஆட்டிடியூட் எல்லாம் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்குதான். சரி, ஒத்துக்கிறேன். சோ அதான் நீங்க பேசிக்கா டான்ஸர்ல இதுக்காக ட்ரெயின் ஆனீங்களா? இல்ல பேசிக்காவே ரேகா சூப்பரா டான்ஸ் ஆடுவா. ஓகே, ஐ லவ் டான்சிங். ஐ லவ் டான்சிங். ஓகே, சூப்பரா. காலேஜ் எல்லாம் கூட 4 வருஷம் ஸ்பீடா கிராப் பண்ணிடுவா. ஓகே, சோ இந்த கீழ இருந்த பப்பீஸ் எல்லாமே உங்களோட பப்பீஸ். ஆமா, அவங்க தான் இதல நடிச்சிருக்கங்களா? ஆமா. சோ அவங்களோட பேர்லாம் மட்டும் சொல்லுங்களே. ஹாப்பி, லக்கி, ஸ்மைலி, ஷேரு, கியூட்டி, ஜாலி, எம்மி, மிராக்கிள், ரிச்சி, ஆசம், வண்டர், விண்டர், மோகா, மேஜிக், ஸ்வீட்டி அண்ட் பிரின்சி. ராப்லாம் பண்ணலல? 16 பப்பீஸ். சூப்பர், சமா. எல்லாம் ஏஜ் ஆர்டர்ல சொல்லிருக்கேன். ஓ, சமா. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறதே ரொம்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள ட்விஸ்டி ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆன ஆர்டர்லயே. ஓகே, ஸோ நாங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் மாண்டேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து அந்த பேர்லாம் எப்படி தான் இவங்க ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நடித்ததையும் தாண்டி அவங்களெல்லாம் எப்படி நடிக்க வச்சிங்க கரெக்டாக? அது டைரக்டர் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். பப்பீஸ்லாம் டெஃபினட்டாக நடிக்க வைக்கிறதுலாம் முடியாது. ஆக்சுவலாக மனுஷங்களையும் நடிக்க வைக்க முடியாது இந்த காலத்தில்.
பப்பீஸ் எப்படி நடிக்கிறது? அவர் சொன்னது கவனிச்சிங்களா? ஆமா, அவர் கொஞ்சம் லைட்டா பேசிக்கிங்க, அடி வாங்கிருக்காரு, அது நல்லா பேசுறாரு. சோ அதனால வந்து வி வென்ட் இன்டு பப்பீஸ் வேர்ல்ட் அண்ட் அவங்க என்ன பண்றாங்களோ அதை நாங்கள் கேப்சர் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோமே. அதில் வந்து நாங்கள் எதுவும் அங்கே கலட்டலை அப்படிங்கிறது இங்கே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நான் என்ன பேசுறதுனே தெரியல இவங்க கூட இருக்கும்போது. என்ன பிளான் பண்ணோம்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை கேப்சர் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். சோ வாட் எவர் இட் இஸ் லைக் கம்ப்ளீட்டா ஏசி ரூம்ல வச்சிருப்போம். அந்த ஒரு 10 மினிட்ஸ் இங்க அரேஞ்ச் பண்ணுவோம். அங்க இருந்து இங்க நீங்க வந்து எல்லாமே வீடியோல பார்த்தா டூ மச் ஆஃப் பப்பிக்கு ஒரு எம்பசிஸ் மாதிரி லைக் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஏதோ ஒரு டேபிள் மேல உட்கார வச்சிருப்போம், இல்லாட்டி வர ரன் பண்ண வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஸோ அது ஒரு 2-3 வாட்டி அங்கேருந்து திருப்பி ஓட வரப்போம். மற்றபடி ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை பப்பீஸை. ஸோ தட் வி வர் வெரி வெரி கிளியர். ஆக்சுவலி என் பப்பீஸ்க்கு நிறைய பேருக்கு தெனோ அ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் லைக் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பட் எதுவுமே லெட்ஸ் நாட் யூஸ் இட் அப்படின்றது மட்டும் ஸ்ட்ராங். லெட்ஸ் நாட் ஸ்ட்ரெயின் எனி ஒன் பிகாஸ் இப்போ என்னோட கம்ஃபர்ட் வீட்டில் பண்ணுறது ஒன்று, வெளில வந்து அதை ட்ரிக்ஸ் பண்ண சொல்கிறது அதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால வி டென்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயின் ஆர் பப்பீஸ். வி வர் வெரி வெரி ஷுர் எது பப்பி பண்ணோ அதை கேப்சர் பண்ணலாம். வாட் எவர் க்யூட் ஆக்ஷன்ஸ் தே டூ வில் டூ இட் அப்படின்னு. ஓகே, சூப்பர். லைக் விஷுவல்ஸ் எவ்வளோ சூப்பராக இருந்தோ அதே மாதிரி பாட்டும் லிரிக்ஸும் செமையாக இருந்தது. பாட்டு எப்படி? ஓகே, ஐ கம்போஸ் திஸ் சாங் அண்ட் ஐ டைரக்டட் திஸ் சாங். அந்த சம்பவத்தை பண்ணதுதான் தான். ஓகே, லிரிக்ஸ் லிரிக்ஸ் சோ லிரிக்ஸ் சோ லிரிக்ஸ் வந்து சனிதா ரவீந்திரநாத்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் சி தோல்து சிங்கர், அவங்க தான் இந்த பாட்டை பாடுறதா இருந்தது. லாக்டவுனால அவங்க லாக்டவுன் டைம்ல அவங்க கேரளா தான் மாட்டினதுனால அவங்க லிரிக்ஸ் மட்டும் அவங்க அனுப்பிச்சு. எல்லாமே இந்த குவாரண்டைன் டைம்ல ஷூட் பண்ணதா? அது எல்லாமே குவாரண்டைன் டைம்ல ஷூட் பண்ணது. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. சோ உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த சாங் ஃபுல்லா முடிஞ்சு பாக்கும்போது? வீடியோ பார்க்கும் போது வேற லெவல்ல வந்திருக்கு. ஸோ எனக்கே வந்து ஒரு மாதிரி லைக் எங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு ஃபீல். ரேகா எங்கேயோ இருக்க, பப்பீஸ் எங்கேயோ இருக்க. இல்ல பேசிக்கா அந்த ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. நான் எப்படி வந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு மட்டும் நாங்க. அவர் மட்டும் தான் சொல்லவே மாட்டாரு, அவர் தான் மியூசிக் போட்டுருக்காரு. அப்படி மட்டும் தான் சொல்லணும், அப்படி மட்டும் தான் சொல்லணும். அவர் மட்டும் தான் அபார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ் ஷி இஸ் a very good dancer actually. இந்த ஆல்பம் பண்ணணும் முடிவு பண்ணி சாங் ரெக்கார்ட் பண்ண டைம்லேயே வந்து மென்டலி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இவங்களை பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பர்ஃபார்ம் நான் சொல்கிறது வந்து டான்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் சொன்னீங்கல்ல, அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குங்கிற மிக முக்கியமான காரணம் இவங்க அந்த டான்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் அதில் ஹிப்ஹாப்பில் பார்க்கலாம், ஒரு பாப்பில் பார்க்கலாம், ஃபோக் வரும், ஒரு ரெகே பீட் வரும், எல்லாத்துலேயுமே வந்து பப்பீஸ்க்கு ஈக்குவலாக இவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு பப்பீஸ் நடிக்க வைக்க முடியாதுன்னாரு. சோ பப்பீஸ் இல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேமராமேனுக்கு அவங்க கொடுத்தது என்னன்னு தெரியும். என்னன்னா 16 பப்பி எப்படி ரேண்டமா ஷூட் பண்றியோ 17வது பப்பி அவளை ஷூட் பண்ணு, அவ என்ன பண்றாலும் அது கேப்சர் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அது எனக்கே கேட்டுச்சு கரெக்டா. பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் நெக்ஸ்ட் 2 டேஸுமே அவர் ஓகே லெட்டர் லெட்டர்ஸ் கிவர் சம்திங் டு டூ ஆட் ஆன்ஸ் எல்லாம் மியூசிக்ல பண்ணி. ஓகே, ஹிப் ஹாப்ல இருந்து அப்படியே குத்துலாம் வந்து அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளான் இல்ல. ஃபைனல் போஷன் சூப்பரா இருந்தது. Thank you. சமையா டான்ஸ் ஆடி. Thank you, thank you, thank you, thank you. சோ உங்க ஹோல் டீமுக்கும் Blacksheep சினிமா சார்பா எங்களுடைய கங்க்ராட்ஸ் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சங்கர் சார் 2.0ல சொன்ன மாதிரி தி வேர்ல்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். சோ டாக்ஸ்க்கும் டாக் லவர்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்கலி கண்டிப்பா இது ரொம்ப ஒரு ஸ்டேட்டாகவே ஒரு ஆர்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து நிறைய ஆல்பம் இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க. ஸோ கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ், கங்க்ராட்ஸ். பெட் லவரா நீங்க, உங்களுக்காகவே பிரத்யேகமா இருக்கிற ஷோ தான் பெட் டாக்ஸ். உங்க பேஸ் வேல்யூ ஆப்ல அவைலபிளா இருக்கு. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில். ஆதாயம் ஒரு பூமி செய்யலாம், விண்மீனை கொண்டாந்து விதையெங்கும் தூவலாம், உழைப்பாளி நம் சாமி என பாடம் சொல்லலாம், வரைகோடு இல்லாத புது பூகோளம் செய்யலாம்.